கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதத்திலும் உங்களோடு பேசுவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் புதிய மாதத்தை காண நமக்கு கிருபை செய்தாரே, பாக்கியம் கொடுத்தாரே. அதை நினைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுக்கு கூடானுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்தி அப்படியே சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த மாதம் அனுக்கிரகத்தின் மாதம். தேவன் அநேக காரியங்களை நமக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். அதை நினைத்து நாம் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்தரித்து துதிப்போம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை வாசம் செய்யும்
எம்மா ஒரு சீசர்கள் சொல்லுகிறார்கள், எங்களோடு நீர் வாசம் பண்ணும், எங்களோடு தங்கியிரும், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, யூ ஆர் மை சில்ட்ரன்ஸ். நீங்க என் பிள்ளைகள், குமார குமாரத்திகள். உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன், உன் நடுவில் நான் உலாவி வருவேன், என் மகிமையை நான் விளங்க செய்வேன். Thank you Holy Spirit. உராக்காஸ்தியாக்கி நீ மாறாமா. அப்படி எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். அப்படி பிரசன்னம் அவங்க வீட்டில் இறங்கட்டும். ஓ ஷிகேனி மாக்கா பாபா பாபா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் துதிப்போம், குடும்பமாய் துதிப்போம், பிள்ளைகளோடு சேர்ந்து துதிப்போம், சபையாக துதிப்போம், ஜப குழுவாக துதிப்போம். உம்மை துதிப்பதே எங்கள் பாக்கியம். கர்த்தரே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதிப்பே துதிப்பேன் சீகாரம் அந்தரம் ஓமை துதிப்பேன் ரேசாந்தரமா. எல்லாரும் ஒருமித்து சொல்லுங்க, உமை துதிப்போ. கையில உயர்த்தி சொல்லுங்க, உமை துதிப்போ.
எல்லாரும் சொல்லு இயேசுவே உம்மை துதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை துதிப்போம். சகல பரிசுத்தவான்கள் சபை உம்மை துதிக்கிறது, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலும் தேசங்களின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா தேசங்களிலும் யுத்த மேகங்கள் சூழ்ந்து நிற்கிறது. உலக மகா யுத்தம் வருமோ என்று சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகி இருக்கிறது. நம்முடைய தேவன் யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலை சுற்றில் ஒரு யுத்தம் நடக்கிறது. சிரியா, லெபனான், ஈரான், துருக்கி, ரஷ்யா போன்ற தேசங்கள் இஸ்ரேலை பகைக்கிறது. பல தீவிரவாத இயக்கங்கள், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹுத்தி போன்ற தீவிரவாத இயக்கங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் சண்டை இடுகின்றன. இஸ்ரேல் பிரதமர் சொல்லுகிறார், ஏழு முனையிலிருந்து எங்களை தாக்குகிறார்கள். ஏழு முனை தாக்குதல், அதன் மத்தியிலும் ஆண்டுடைய கரம் செயல்பட்டு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல சீனா தைவான் கிடையில ஒரு யுத்த மேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தைவான் எங்களுடைய தேசம், எங்களுடைய நிலப்பகுதி என்று சீனா சொல்லி தைவானுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய சீனா ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே வடகொரியா ரஷ்யாவுக்கு தன்னுடைய ராணுவ வீரர்களை அனுப்புவதினாலே தென்கொரியா வடகொரியாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய தீவிரிக்கிறது. வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்து உக்ரைனை தாக்க திட்டமிடுகிறது. இப்படியே யுத்த மேகங்கள் தேசங்களை சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே தேவ ஜனமாக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். ஒரு விசை கையில உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேல் சுற்றி இருக்கிற யுத்தங்கள் ஓயட்டும். ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். சைனா தைவானுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். வடகொரியா தென்கொரியாவுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணுவீராக. அப்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இரண்டாவதாக, விசேஷமா நவம்பர் 5 அமெரிக்காவில் தேர்தல் நடக்கிறது. உலகமெங்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறது அமெரிக்க தேர்தல். இப்ப ஜப்பான்ல தேர்தல் முடிந்தது, யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இலங்கையில் தேர்தல் முடிந்தது, அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அமெரிக்கா என்று சொல்லும்போது உலக நாடுகள் கவனிக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா மூலம்தான் உலக நாடுகளுக்குள்ளே சமாதானம், ஐக்கியம் உருவாகிறது. தேவ ஜனத்துக்காக குரல் கொடுக்கிற ஒரே ஒரு நாடு அமெரிக்கா. ஆகவே இந்த அமெரிக்காவின் எலெக்ஷனை முன்னிட்டு நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. நாங்களும் கிதியோன்ஸ் ஆர்பி, கிதியோன் ஸ்டான்லி பிரதரும், நம்முடைய ஜீசஸ் ரெட்மிஸ் குழுவும் இணைந்து 21 21 சிட்டிகளில ஸ்டேட்ல பிரேயர் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அநேகர் ஜெபித்து வருகிறீர்கள். ஆங்காங்கு போய் மக்களை கூட்டி ஜெபித்து வருகிறோம். 21 ஒரு நேரம் உபவாசத்தை எடுத்து இந்த ஜெபத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். அநேக மக்கள் ஜெபிக்க வருகிறார்கள். நீங்களும் இந்த எலெக்ஷனுக்காக விசேஷமாய் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நவம்பர் 5 அமெரிக்க தேர்தல். ஆண்டுடைய சித்தம் இந்த தேர்தலில் நிறைவேற வேண்டும். தேவனுடைய பரிபூரண சித்தம், அதற்காகத்தான் நான் ஜெபிக்கிறோம்.
நமக்கு இந்த கட்சி அந்த கட்சி அல்ல, நமக்கு தேவனுடைய பரிபூரண சித்தம் மாத்திரம் இந்த அமெரிக்க தேசத்தில் நிறைவேற வேண்டும். பிசாசின் எந்த திட்டமும் ஃபெயிலியர் ஆகணும். அதுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். அமெரிக்க எலெக்ஷனுக்காக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய சித்தம் அமெரிக்காவிலே நிறைவேறப்போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தம் கர்த்தருடைய, ஜெயம் கர்த்தரால் வரும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதிகாரி ஆக்குகிறீரப்பா. உமக்கு சித்தமான ஒரு அதிபரை அமெரிக்காவிலே நீர் கொண்டு வருவீராக, கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு கூடானுகுடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த நாட்கள் நம்முடைய மண்டாட்டு ஊழியங்கள் மூலம் நடந்த கன்வென்ஷனை தேவன் ஆசீர்வதித்தார். திரளான மக்கள் பங்கு பெற ஆண்டவர் உதவி செய்தார். அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட கர்த்தர் அந்த கூட்டங்களை ஆளுகை செய்தார். 4 நாட்களும் 4 தேவ மனிதர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். மண்டாட்டு ஜபமும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த போட்டோஸில் உங்களுக்கு இப்பொழுது காண்பிப்பார்கள். அதை நீங்கள் பார்த்து கர்த்தரை துதியுங்கள். விசேஷமாக ஒரிசாவிலே ஒரு 4 நாட்களுக்கு முன்பு பாண்டிக்கோட் என்கிற பகுதியில் நாம் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அங்கு உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சகோதரி சாந்தி ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற சகோதரி. அந்த சகோதரியுடைய கணவர் இறந்து போனார். கிராமமே அந்த சகோதரிக்கு விரோதமாக எழுந்து அடக்கம் செய்ய விடமாட்டோம், கல்லறைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நீ இப்பவே இந்த பிணத்தை தூக்கிட்டு ஊரை விட்டு காலி பண்ணி என்று பயங்கர பிரச்சனை பண்ணினார்கள். அது ஒரு மத துவேஷம் நிறைந்த ஒரு கிராமம். போன வருடத்தில் இந்த சகோதரியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் நீ இந்து தர்மத்துக்கு வந்து விட வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். போலீஸ் அதிகாரிகள் முன்பு நான் செத்தாலும் சாவினை ஒழிய இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று இந்த சாந்தி உறுதியாய் நின்றதினாலே அந்த கிராமமே வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றது. அந்த நேரத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த கணவர் இறக்கவே பயங்கரமாய் கலவரம் பண்ணினார்கள். 3 வருடத்துக்கு முன்பு இந்த சகோதரிக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு மகள் இன்னொரு கிராமத்தில் உள்ள ஒரு வாலிபனை காதலித்தா என்கிற காரணத்துக்காக அவளை ஒரு காட்டுக்குள் அழைத்து சென்று அடித்து கொண்டு விட்டார்கள். அவ்வளவு ஒரு ஜாதி துவேஷம், மத துவேஷம் நிறைந்த ஒரு கிராமம். நாம் ஜெபித்தோம். அநேக விசுவாசிகள் இந்த காரியத்தை முன்னிட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அனுகூலம் செய்தார். போலீஸ் வந்தது, தாசில்தார் வந்தார்கள், மீடியா வந்தது, கடைசியாக அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து ஒரு காட்டிலே ஒரு குறிப்பிட்ட அரசு நிலத்தை காண்பித்து இங்கே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி போலீஸ் பாதுகாப்போடு அந்த அடக்கம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாந்தி சகோதரிக்காக இன்னும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க, சாட்சியை அந்த கிராமத்தில் நிற்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஃபேமிலிக்கு நம்மளால் முடிந்த ஒரு சிறு உதவியை நாம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதே போல ஒரிசாவில் 2 ஆலயங்களை கட்டி ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்கில் வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் 2 இடத்திலே ஆலயத்தை கட்ட நாம் தீர்மானித்து ஒரு இடத்திலே அஸ்திபாரம் போட்டு விட்டோம். ஆனால் அந்த கிராமத்திலே சில எதிர்ப்புகள் வருகிறது. ஊருக்கு வெளியே எங்கேயாவது போய் கட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஜெபிக்கிறோம், அந்த மக்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களிலே அதற்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்க நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளில் இலங்கையிலே செய்யப்பட்ட ஊழியங்களை தேவன் அபரீதமாய் ஆசீர்வதித்தார். 5 பாஸ்டர்ஸ் மீட்டிங், 2 கன்வென்ஷன்,
ஒரு பெண்கள் கூட்டம், எல்லாவற்றிலும் கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை. ஒரு குடும்பம் இப்பந்தான் இயேசு விசுவாசித்து ஆலயத்துக்கு வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு செல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க வாழ்வாதாரத்துக்கே ஒரு வண்டி, அந்த வண்டியை வைத்து தான் பிழைப்பு நடத்துகிறார்கள். சிமெண்ட் ஏற்றி செல்வது, ஜல்லி மணல் ஏற்றி செல்வது, அதுதான் அவங்க வாழ்வாதார். ஆனால் அந்த வண்டியுடைய பாக்ஸ் ஜல்லி சிமெண்ட் ஏற்றுற இதெல்லாம் உடஞ்சி யாருமே அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதில்ல. உன் வண்டியில் மண் ஏற்றினா எல்லாம் கொட்டி போயிடும், உன் வண்டியில் ஜல்லி ஏற்றினா எல்லாம் கொட்டி போயிடும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் என் ஆவில ஏவி சுமார் 60,000 ரூபா செலவு செய்து அந்த வண்டியை நாம் ரிப்பேர் செய்து கொடுத்தோம். அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி தேவனால் எந்த காரியத்தை நாம் செய்து வருகிறோம். இந்த பாண்டிக்கோட்டில் சாந்தி சகோதரி கணவர் இறந்த அந்த கிராமத்திலே உள்ள விசுவாசிகளுக்கு என்று தனி போர் அமைத்து கொடுத்துருக்கிறோம். ஏன்னா இவங்களை தண்ணி எடுக்க அந்த கிராமத்தில் விடுறதில்லை. கர்த்தருடைய பெரிய கிருபை, ஒரு வித்தியாசத்தை தேவன் கொடுத்தார். நம்ம போட்ட போர்ல தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது. ஆனா எதிர்க்கிறவங்க கிராமத்தில் அவங்க இருக்கிற போர் தண்ணி சாக்கடை தண்ணி மாதிரி ஒரு வாசனையும் வருது. தேவன் நல்லவர், அனுக்கிரகம் செய்கிறவர். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஊழியங்கள் எல்லாம் முன்னிட்டு நீங்க ஜெபிங்க. இந்த மண்டாட்டு ஊழியத்தை நினைவில் வைத்து தாங்குகிற, இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை விசாரிக்கிற உங்கள் குடும்பங்களை தேவாதி தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்காய் நான் ஜெபித்த போது தேவன் இந்த மாதத்திலே நமக்கு நன்மைகளை அனுக்கிரகம் பண்ணுகிற மாதமாய் இந்த மாதத்தை தேவன் நியமித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா! கூடானுகூடி ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு செலுத்துங்க. இந்த மாதம் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிற மாதமாய் இருக்கிறது. உபாகம் 26:11 நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் வீட்டாரும் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிற சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. யாரெல்லாம் சொல்றாரு? லேவியன். முதலாவது சந்தோஷம், ஊழியக்காரன் சந்தோஷப்படணும். தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அந்த நன்மை நிமித்தம் ஊழியக்காரன் சந்தோஷப்படணும், நீங்கள் ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்தணும். இரண்டாவது பரதேசி, திக்கற்றவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், ஏழைகள், அவர்களை நாம் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். அது ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. சாந்தி சகோதரிக்கு ஒரு பிரச்சனை என்ன பாருங்க, நம்ம அங்கிருந்து பணத்தை அனுப்பி அவர்களுக்கு நாம் அடக்க காரியங்களுக்கு உதவி செய்கிறோம். மூன்றாவது உன் வீட்டார், ஃபேமிலி. நான் அனுக்கிரகம் பண்ணின நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவார்களாக. சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ தேவன் இந்த மாதம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! லோத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 19:21 நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். சோதோமை தேவன் அழிக்க சித்தம் கொண்டிருக்கும் போது லோத்துவுக்கு மாத்திரம் பிழைத்திருக்கிற அனுக்கிரகத்தை தேவன் கொடுக்கிறார். அழிந்து போகாதபடி தேவனுடைய அனுக்கிரகம். அதுக்கு ஒரு காரணம் ஆபிரகாமின் ஜெபம். ஆபிரகாமை நினைத்து தேவன் லோத்துவுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஜெபம் உங்களுக்கு அனுக்கிரகத்தை உண்டாக்குகிறது. இந்த கொரோனாவில் கூட பாருங்க, கோவிட்ல தேவன் உங்களுக்கு அழிந்து போகாதபடி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய அனுக்கிரகம்
ஜீவனை காப்பாற்றுகிறது. ஜீவன் தப்ப ஓடிப்போ அனுக்கிரகம். அநேக நேரம் நாம் ஜீவன் பிழைத்திருப்பது தேவனுடைய அனுக்கிரகம். லோத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் அந்த சிறிய ஊரை சோவாரை நான் கவிழ்த்து போகாதபடி அனுக்கிரகம் பண்ணிடுறேன். சில நேரம் உங்கள் நிமித்தம் மற்றவங்களுக்கும் அனுக்கிரகம் கிடைக்கும். நீங்க ஒரு பிளைட்ல போவீங்க, ட்ரெயின்ல போவீங்க, பஸ்ல போவீங்க, நீங்கள் அந்த பிரயாணத்தில் இருப்பது நிமித்தம் அந்த பிரயாணத்தில் போகிற எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அனுக்கிரகம் பண்ணுகிறார். லோத்துவின் நிமித்தம் அந்த ஊருக்கே அனுக்கிரகம் கிடைக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில வீடுகளுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் நிமித்தம் அந்த வீட்டிற்கு அனுக்கிரகம் கிடைக்கிறது. யோசேப்பு நிமித்தம் போத்திபார் வீட்டுக்கு ஒரு அனுக்கிரகத்தை தேவன் கொடுக்கிறார். இதுவரை இல்லாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் போத்திபார் வீட்டுக்கு கடந்து வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20:18 வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி ஹீல் பண்றாரு. தேவனுடைய அனுக்கிரகம் வரும்போது அங்க ஒரு ஹீலிங் நடக்குது பாருங்க. பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஒவ்வொருவருடைய கற்பத்திலும் ஒரு ஹீலிங்க கர்த்தர் கொடுத்தார். நிறையவருக்கு பிள்ளை பாக்கியம் தடைபடுவதற்கு காரணம் என்ன? கற்பத்தில் பிரச்சனைகள். சொல்றாங்க, பாஸ்டர் நீர் கட்டிங்காங்க, டாக்டர் என் கற்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்காங்க. ஆனா தேவன் அனுக்கிரகம் பண்ணினார், அனுக்கிரகம் பண்ணினார். யாருக்கு? அபிமெலேக்குக்கு, அவன் மனைவி, வேலைக்காரிகளுக்கு கூட தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். உங்க வீட்டில் சில வேலைக்காரிகள் இருப்பாங்க, உங்க வீட்டில் வந்து வேலை செய்யறது நிமித்தம் அவங்க ஃபேமிலிக்கு கூட அனுக்கிரகத்தை தேவன் கொடுக்கிறார். நான் பார்த்துருக்கிறேன். எங்க மினிஸ்ட்ரியில வேலையில வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நான் பார்க்கிறேன், அனுக்கிரகத்தை தேவன் செய்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுடைய ஜபம் ஒரு ராஜ குடும்பத்துக்கும் அந்த ராஜ குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அனுக்கிரகத்தை உண்டாக்குற பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். நான் இந்த தேசத்துக்கு வருவதற்கு காரணமே 17 குழந்தை இல்லாத ஒரு குடும்பம். 17 எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்து 12 ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவரை சந்தித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவரையும் அவர் மனைவியை சந்தித்து ஜெபிக்க கிருபை செய்தார். 17 பிறகு தேவன் என்ன செய்தார்? அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு பிள்ளையை பெற்று மகிழும்படி தேவனுடைய அனுக்கிரகம் கடந்து வந்தது. நீங்கள் ஒருவேளை குழந்தையற்று இருக்கலாம், பிள்ளையற்று இருக்கலாம். இத்தனை வருஷம் ஆயிட்ட பிரதர், தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார், தயவு செய்வார். மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படும். சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிட்டு, எல்லாம் போயிட்டு. ஆனா தேவனுடைய இரக்கம் அற்று போகல, ஆபிரகாமுடைய விசுவாசமும் அற்று போகல. விசுவாசம், இரக்கம், இரக்கம் தான் அனுக்கிரகம். 100 பிள்ளையை பெற்று மகிழும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க சிஸ்டர், ஸ்தோத்திரம் பண்ணுங்க தங்கச்சி, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் நவம்பர் தேவனுடைய அனுக்கிரகத்தை உங்கள் கற்பத்தில் காண்பீர்கள். செய்தியை சொல்லுவீங்க, இப்போ என் மருமக கன்சீவ் ஆயிட்டா, இப்போ என் மகள் கன்சீவ் ஆயிட்டா, இப்போ என் சம்பந்தி கன்சீவ் ஆயிட்டா. செய்தி வரும். தேவனுடைய அனுக்கிரகம் வரும்போது நன்மை வரும். தேவனுடைய அனுக்கிரகம் வரும்போது நற்செய்தி வரும். தேவனுடைய அனுக்கிரகம் வரும்போது தயவு வரும். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட்
எத்தனை அனுக்கிரகத்தை நான் சொல்ல முடியும். நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடு கூட ஸ்டீபன் பிரதர் அவருடைய மனைவி பிளாசம் கர்த்தர் ஒரு நல்ல ஜான் என்ற ஒரு சின்ன பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் என் மனைவி இந்த தேசத்துக்கு வரும்போது ஸ்டீபன் ஒரு சின்ன ஒன் பெட்ரூம் ஹவுஸ்ல இருந்தார். ஒரு பழைய கார் வைத்துக்கிட்டு இருந்தார். 30 வயதுக்கு மேல ஆகிவிட்டது. மேரேஜ் அப்படியே லேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் என் மனைவி ஒரு நாள் வந்து உபவாசத்தோடு அவர் வீட்டில் ஜெபம் பண்ணோம். உபவாசத்தோடு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அடுத்த வருஷம் வரும்போது திருமணம் நடந்தது. அதுக்கடுத்த வருஷம் போது ஜான் பிறந்தான். அதுக்கடுத்த வருஷம் பார்க்கும்போது கர்த்தர் 5 பெட்ரூம் வீட்டை கொடுத்தார். அனுக்கிரகம், அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம் வரும்போது உங்கள் எல்லை பெரிதாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனும் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் அல்லவா? எத்தனை அனுக்கிரகம் செய்திருக்கிறார் யோசித்து பாருங்க. சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம், இது கர்த்தருடைய அனுக்கிரகம். நான் இந்த ஊழியத்தை முடித்து வரும்போது பிரயாண அனுக்கிரகங்களை நான் பார்த்து கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பிரயாணத்தில் ஒரு ஃபேவர், அனுக்கிரகம் பண்றீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நான் சொல்லுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ரூத்துக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ரூத் 4:13 எழுதப்பட்டிருக்கிறது. விவாகம் பண்ணினான். விவாகம் பண்ண பிறகு ஒரு அனுக்கிரகம் வேணும். அதான் பிள்ளையை பெற்றெடுக்கிற அனுக்கிரகம். அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டிலையும் கர்த்தருந்த அனுக்கிரகத்தை கட்டளை இடுவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 24:14 எலியேசர் ஜெபிக்கிறான், என் எஜமானுக்கு இன்னைக்கு அனுக்கிரகம் செய்தரணும். 40 வயசு ஆயிடுச்சு என் எஜமானுடைய மகனுக்கு. ஈசாக்கு 40 வயசு. ஒரு நல்ல காரியம் அந்த வீட்டில் நடக்கணும். எல்லாம் இருக்குது. வெள்ளியை கொடுத்திருக்கிறீர், பொண்ணை கொடுத்திருக்கிறீர், ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறீர், வேலைக்காரிகளை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷப்பட ஒரு காரியம் நடக்கணுமே. ஈசாக்குக்கு ஒரு திருமணம் நடக்கணுமே. என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தரணும் என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போதே இதோ ரெபேக்காள் குடத்தை தூக்கி கொண்டு வருகிறார். அதான் தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம் உங்க வீட்டிலேயும் இந்த அனுக்கிரகம் வெளிப்படும். இந்த அமெரிக்க தேசத்தில் நான் என் மனைவி வரும்போது லாரா என்ற ஒரு தங்கச்சி உண்டு. இந்த தேசத்தில் உள்ள ஒரு ஆங்கிலேய பெண், வெள்ளைக்கார பெண், 38 வயசு. அவள் வெட்கப்படாமல் தேவ சமூகத்தில் வந்து பாடல் பாடும்போது நடனம் ஆடி கர்த்தரை துதிப்பாள். அந்த தாவீதை போல ஆவியோடு நடனம் ஆடி கர்த்தரை அவள் துதித்துக் கொண்டே இருப்பாள். அவளை பார்க்கும்போது நாங்கள் ஜெபிப்பதுண்டு. ஒரு தடவை என்னை என் மனைவியும் ஷாப்பிங் கூட்டு போனா, ஷூ வாங்கி வர அவள் தான் உதவி செய்தார். நான் என் மனைவி அவளுக்கு ஜெபிப்பது உண்டு. என்ன நடந்தது? அற்புதமான ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்தார். இந்த விஷய நான் வந்திருக்கும் போது லாரா இப்ப 2வது கன்சீவா இருக்க, முதல் ஒரு குழந்தையை பெற்று 2வது குழந்தையை பெற்று தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார். கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராக்கா சேகேனி மாக்காராமா ஹோரிகாஷியாக்கினி ஆங்காராபா. இந்த மாதத்தில் தேவனுடைய அனுக்கிரகத்தை
நீங்கள் காண்பீர்களாக. தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமே, ஹாலேலூயா. அப்போ சில 4:30 தேவ ஜனங்கள் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறாங்க. என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? உன்னுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிடியாளிகளை குணமாக்கும்படி உன்னுடைய ஊழியக்காரர் உன்னுடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களோ, ஊழியர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அனுக்கிரகம் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களும், மிஷினரிகளுக்கு அனுக்கிரகம் செய்தார்களும், அவர்கள் போற இடங்களில் வசனத்தோடு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது உங்களுடைய அனுக்கிரகம் அங்கு வெளிப்படும் போது அநேகருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைப்பார்கள், விசுவாசம் வைப்பார்கள். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஊழியர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களும், மிஷினர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களும். ஊழியம் செய்வது கூட ஒரு அனுக்கிரகம் தான். எல்லாரும் ஊழியம் செய்ய முடியுமா? தேவனுடைய அனுக்கிரகம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய வீட்டில் 4வது பிள்ளை. 9 கழித்து நான் என் தாய்க்கு பிறந்திருக்கிறேன். எங்க அம்மா ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது நான் கன்சீவ் ஆகி, அதனாலதான் என் பேருக்கு எல்லாரும் இன்னொரு பேர் சொல்லுவாங்க சொந்தக்காரங்க, இலங்கேஸ்வரன் வாங்க, இலங்கேஸ்வரன். 9 பிறகு நான் என் தாய்க்கு பிறக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். எதுக்கு 9 பிறகு என்னைய பிறக்க பண்ணினார்? அப்போ 26:22 தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். நான் பிறந்தது மாத்திரம் அல்ல, தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக அநேக தேசங்களில் போய் பிரசங்கித்து வருகிறேன். சிறியோருக்கும் பெரியோருக்கும் இயேசுவை பற்றி சாட்சி கூறி வருகிறேன். அதுவும் கூட தேவனுடைய அனுக்கிரகம். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ராக்கா ஷிகேடி மகாரா கிடி மகாத்தினி ஆங்காராபா. இந்த மாதம் எல்லா விதத்திலும் தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வெளிப்படும். ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொல்றீங்களா? தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படும், அந்த வீட்டை வாங்குவீர்கள். எனக்கு ஒரு நல்ல வாடகை வீடு கிடைத்தா நல்லா இருக்குமே, தேவ அனுக்கிரகம் வெளிப்படும். நல்ல வாடகை வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் என்னை திருநெல்வேலி போ என்று சொன்னபோது, நான் இப்போ திருநெல்வேலியில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் மேகசின் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரெஸ் ஓனர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் திருநெல்வேலியில் எனக்கு ஒரு வீடு பார்க்கணும், எனக்கு இங்கே யாரையும் சரியாக பழக்கம் இல்லை, எங்கே பார்க்கணும்னு தெரில. உடனே அவர் சொன்னார், எதுக்கு நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க என்று சொல்லி டேபிளில் டிராயரை திறந்தார். டக்குன்னு ஒரு சாவி கொத்தை எடுத்து வச்சார். என்ன பிரதர்னே, இதான் உங்களுக்கு வீடு? ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் எங்க மாமா ஒரு புதிய வீட்டை கட்டி இருக்கிறார்கள், அதனுடைய சாவியை கொடுத்துருக்காங்க. நல்ல ஆளை பார்த்து இந்த வீட்டில் வைங்க. உடனே என்னை காரில் ஏற்றி சென்று அந்த வீட்டை காண்பித்தார். தேவ அனுக்கிரகம், தேவ அனுக்கிரகம். கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற தேவன். சபா காராமா, வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படும் போது நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையை கொடுப்பார். அனுக்கிரகம். கைகளை உயர்த்தி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவையோடு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? அந்த தேவையை சந்திக்க தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வெளிப்படும். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு இறங்கி செய்கிற மாதம். இறங்கி அனுக்கிரகம், அற்புதங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை செய்கிற மாதம்.
நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் தேவனுடைய அனுக்கிரகத்தை இந்த மாதம் நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய அனுக்கிரகத்தை எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் காண்பார்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹாலேலூயா. ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்க, தேவனுடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெளிப்படட்டும். அப்பா ஸ்தோத்திரம், எந்த காரியத்துக்காய் காத்திருக்கிறார்களோ, ஐயோ இந்த சுகம் எனக்கு வேண்டுமே என்று காத்திருக்கிறார்களோ, அவருடைய அனுக்கிரகம் சுகத்தை கொடுக்கட்டும், சரீர சுகம் இறங்கட்டும் சுவாமி. ஈமா நாக்கு ரீடி காராபா ரேகே ஷேகே நீ ஆங்கூராபா ஹாத்தி நீ ஆங்காராபா தூதி நிமாசி ஆந்தாராபா. ஒரு விசேஷ ஒத்தாசை உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், அந்த காரியத்தில் தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு வரப்போகிறது, தயவு வரப்போகிறது, நன்மை வரப்போகிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க சிஸ்டர், துதிங்க அம்மா. ரேகே ஷாக்கா பஹாரா கினி ஆங்காராபா ஊரே மா சேத்தே நீ ஆங்கார பௌஷியாங்கி நீ ஆங்காராபா. நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அனுக்கிரகத்தின் நிமித்தம் இந்த மாதம் சந்தோஷப்படுவீர்கள், மகிழ்ந்து களி கூறுவீர்கள், சாட்சி கூறுவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ், ஓ ஷபாரா பாபா. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. இது தேவனுடைய அனுக்கிரகம், அனுக்கிரக மாதம் இது. இந்த மாதம் உங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிற மாதம் இது. எந்த விஷயத்துக்காக நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படும். அவனுடைய அனுக்கிரகம் நன்மையை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், நற்செய்தியை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவனுடைய அனுக்கிரகம் நிச்சயம் வெளிப்படும். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காக உமக்கு கோடானுகோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்படே, இயேசுவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் மன்றாடுகிறேன். இந்த 37 வருஷ ஊழியத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை அனுக்கிரகங்கள் செய்திருக்கீங்கப்பா, உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் 37 வருஷ ஊழியத்தில் நான் கல் வைத்த எத்தனை வீடுகளிலே இரக்கம் செய்திருக்கீங்கப்பா, ஜெபத்தை கேட்டு எத்தனை குடும்பங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறீங்கப்பா, உமக்கு கூட ஆணுகுடி ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கு நான் வந்தது உம்முடைய அனுக்கிரகம், இந்த தேசத்தில் நான் ஊழியம் செய்வது உம்முடைய அனுக்கிரகம். உம்முடைய அனுக்கிரகம் இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. என் தேவனே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும் அப்பா, துக்கம் மாறட்டும், சிறையிருப்பு மாறட்டும், வேதனை கண்ணீர் மாறட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை உண்டாகட்டும், சந்தோஷப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 21 நாட்கள் நாங்கள் இந்த ஜபத்திலே பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். டிராவல், சாப்பாடு, கிளைமேட், எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் மனைவி பியூலா, பிள்ளைகள் அபி, ஜெகு, ஜெபி, இவர்களை நினைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.